எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு வீடியோ உலகம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் ஒன்றுக்குன்னு கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா தாங்க. ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போகிற ஒரு கார்ட்போர்ட் அட்டையை வச்சு சூப்பரான ஒரு டிஷ்யூ ஹோல்டர் செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டிஷ்யூ ஹோல்டர் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பூஸ்டோட பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம சின்ன டிஷ்யூவோ இல்லை பெரிய டிஷ்யூவோ எது வைக்க போகிறோமோ அதை வந்து கரெக்டாக வச்சு நம்ம சைஸ் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அதை விட கொஞ்சம் சின்னதாக மார்க் பண்ணிக்கலாம். சைட்ஸில் மார்க் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் வந்து ஒரு ஆர்ச் ஷேப்பில் வர்றதுக்கு ஒரு பிளேட் எடுத்துருக்கோங்க. அந்த பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். சேம் மெஷர்மெண்ட்டில் நம்ம இன்னொரு சைடும் ட்ரா பண்ணிக்கலாங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். மார்க் பண்ண அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம டிஷ்யூவை வச்சு பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ கரெக்டாக இருக்குது. மேலே கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால், விசிபிளாக இருந்தால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு சூப்பரான டிஷ்யூ ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே ஒரு ராப்பிங் ஷீட் வச்சு நம்ம ராப் பண்ணி எடுத்தால் முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு உட்டன் ஃபினிஷில் இருக்கிற ஒரு ராப்பிங் ஷீட்டை வச்சு ராப் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சைட்ஸில் எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர்ஸை உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி கார்னர்ஸில் நம்ம மடிக்கும்போது, இந்த மெத்தடில் நம்ம மடிச்சிட்டோன்னா ஒரு சைடில் ஃபோல்டிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த கார்னரில் கீழே இருக்கிற எக்ஸ்ட்ராவை உள்ளே மடிச்சுட்டு இந்த சைடில் இருக்கிறத இந்த மாதிரி மடிக்கும்போது உங்களுக்கு இந்த சைடில் ஃபோல்டிங் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தான் ட்ரை பண்ணேன், பட் நல்லா வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒட்டுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த கார்ட்போர்ட் ஷீட்டு தெரியாமல் நம்ம ராப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி ராப்பிங் ஷீட் வச்சும் நம்ம ராப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிளாத், ஏதாவது காட்டன் கிளாத், நல்லா நீட்டாக இருக்கிற கிளாத், அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்து ராப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக ராப் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு கம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா நீட்டாக ஒட்டிடலாம். ஸோ ஃப்ரண்டில் சைட்ஸில் எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஷீட் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கம் போட்டு ஒட்டிடலாங்க. பாருங்கள், நம்ம டிஷ்யூ ஹோல்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்ல உட்டன் ஃபினிஷில் சூப்பரான ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே நம்ம ஒட்டினது வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சதுக்கப்புறம் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து உள்ளேயும் வேணால் ராப் பண்ணுறேன்னா, இன்சைட் த பாக்ஸ் வேணாலும் நீங்கள் ப்ராப் பண்ணிக்கலாம், அதுவும் நீட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டிஷ்யூஸ் எல்லாமே நீட்டாக அடுக்கி வச்சிடலாம். ஸோ ஈஸியாக பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் பேக்கெட்ஸ்லேருந்து எடுக்கும்போது ஃபுல்லாகவே களையும், இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நம்ம ஃப்ரண்டில் எந்த ஃப்ளவர்ஸ் இல்லை எது வேணாலும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, அது வந்து ஒட்டிக்கிறேன். இந்த ஃப்ரண்ட்டில் இதே சைஸுக்கு ரெண்டு ஷீட் மட்டும் கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு மேலே இந்த ஷீட் வந்து நம்ம மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக பாருங்கள், இப்போ எப்படி நீட்டாக இருக்குன்னு. ஸோ அந்த ஆர்ச் ஷேப்லேயே கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஷீட் மட்டும் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ கூட எக்ஸ்ட்ரா ஒரு பட்டர்ஃப்ளையும் ஒட்டியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாங்க. இல்லை நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஏதாவது ட்ரா பண்ணுறது, இல்லை ஸ்டிக்கர்ஸ் விடுறது, எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக அந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து நீட்டாக இருந்ததுனால இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டிஷ்யூஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஷ்யூஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடு வர்றது வந்து வைக்கணும், அப்போ தான் ஈஸியாக பிக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இல்லை நம்ம இந்த மாதிரி ஓப்பன் சைடில் இருக்கிறத வச்சோன்னா நாலு ஷீட்டாக இருக்கும், நம்மளுக்கு எடுக்கும்போது ஒன்று எடுக்கும்போது ரெண்டு ரெண்டு டிஷ்யூஸாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.